ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பாலட பிரதமன் பார்க்க போகிறோம், அதாவது பாயசம். இது ஓணம் ஸ்பெஷல். ரொம்ப டேஸ்டான இந்த பாயசம் பண்ணுறதுக்கு முதல்ல பாலடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இந்த பாலடை எப்படி தயார் செய்யறதுன்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு வாழை இலையில் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதில் நான் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். இந்த பாலடை ஷாப்லேயே கிடைக்கும், ஆனால் இப்போ நம்ம வீட்லேயே எப்படி ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி இதில் பாயசம் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். சப்போஸ் பச்சரிசி மாவு இல்லைன்னா கொஞ்சமாக பச்சரிசியை ஒரு 25-30 நிமிஷம் ஊற வச்சு மிக்சியில் நல்லா மைப்போல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த இலையில் இந்த அரிசி மாவை விட்டு தோசை மாதிரி நான் எழுத போகிறேன். நம்ம இன்னொரு இலையிலையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இதை இட்லி தட்டில் வச்சு இட்லி குக்கரில் 10 நிமிஷம் வேக வைக்கணும். 5 நிமிஷம் சிம்லேயும் 5 நிமிஷம் ஆயிலையும் வேக வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால இந்த மாதிரி இலையிலேருந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். சப்போஸ் இலை இல்லைன்னா இந்த மாதிரி மெல்லிஸாக இட்லி மாதிரி இட்லி தட்டில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நிழலில் உணத்திடலாம். ஒரு 20 நிமிஷம் உணந்தால் போதும், நமக்கு ஃப்ரெஷ் பாலடை தயாராகிடும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ பாயசம் பண்ணுறதுக்காக இந்த பாலடையை ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் தண்ணீர் விட்டுக்கலாம். இந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிக்கணும், அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம தயார் பண்ண இந்த பாலடையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம சுடுதண்ணியில் வேக வச்சிருந்த பாலடையை ஒரு வடித்தட்டியில் வடிகட்டிடலாம். இதில் பச்சை தண்ணியை விட்டு நல்லா கழுவிக்கலாம். இது எதுக்குன்னா, இதில் வந்து பாலடையில் ஸ்டிக்கினஸ் அதிகமாக இருக்கும், அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பாலடையை தயார் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரெஷ் பாலடை தயாராகிருக்கு. இப்போ இன்னொரு அடுப்பில் குக்கர் வச்சிடலாம். இப்போ இந்த குக்கரில் நம்ம பால் விட்டுக்கலாம். இது காய்ச்சின பால். நான் இங்கே 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாயசத்துக்கு. நம்ம ஈஸியாக வீட்லேயே இந்த பாலடை பிரதமன் தயார் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அபாரமாக இருக்கும், சான்ஸே இல்லை. இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த இந்த பாலடையை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். இந்த பாலடை இந்த பாலில் நல்லா வேகணும், அதனால் குக்கரில் நம்ம வேக வச்சிடலாம். நான் சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கேன். 15-20 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் விசில் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாலும் கொஞ்சம் குறுகி இருக்கும், பாலடையும் நல்லா வெந்திருக்கும். நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நமக்கு இன்னும் பால் கொஞ்சம் குடி குறுகணும்,
அதனால் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ பாலை மாற்றிக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். இன்னும் கொஞ்சம் பால் கெட்டிப்படும், பாயசமும் ரொம்ப திக்காக இருக்கும், டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குறுகியிருக்கு பாருங்கள். சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த விசேஷ நாள்லலாம் நம்ம ஈஸியாக இதை தயார் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன், 1/4 லிட்டர் பாலுக்கு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரையை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்குங்க. இப்போது 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும், சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். இந்த டைமில் நான் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு, நமக்கு பாயசம் தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான பாலடை பிரதமன் தயாராகிடுச்சு. நம்ம வீட்லேயே பாலடை தயார் பண்ணி செஞ்சுருக்கோம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நமக்கு சுவையான பாலடை பிரதமன் பாயசம் தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சான்ஸே இல்லை, இந்த டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். கலரும் நல்லா க்ரீம் கலரில் இருக்கும். சுவையான பாலடை பிரதமன் ஓணத்துக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.